ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4ல் ஃபிஃப்த்து சம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா A8 to A15, ஸோ ரெண்டு வந்து கேட்குறாங்க. அண்ட் ஏஎன் வந்து எப்படின்னா, எப்பயுமே வந்து ஏஎன் ஜென்ரல் டேர்ம் வந்து ஒரு டேர்மாக தான் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது என் வந்து ஈவனாக இருந்தால் இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ணணும், அந்த என் வந்து ஆட் நம்பராக இருந்தால் இந்த டேர்ம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் A8 A15 வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து A8 பார்ப்போம். ஸோ A8னா என்னது? என் வந்து 8. ஓகேவா? ஸோ என் A8னா என் வந்து 8. ஸோ என் வந்து ஈவன் நம்பர், 8 வந்து ஒரு ஈவன் நம்பர். அப்படின்னா அப்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஏஎன் வந்து என் வந்து ஈவன் நம்பர். ஸோ அதனால் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறேன். ஏஎன் ஈக்குவல் டு n²-1/(n+3). ஓகேவா? ஸோ இப்போ என்னுக்கு பதிலாக அப்படியே 8னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். A8 வந்து என்னது? 8²-1/(n+3). ஸோ 8+3, 8² வந்து என்னது? 64-1/11. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது? 63/11. ஓகேவா? அதுக்கு அடுத்தது A15. ஸோ A15 கண்டுபிடிக்கணும். 15 வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ இந்த டேர்மை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஏஎன் வந்து என்னது? n²/2n+1. ஸோ ஏஎன் வந்து 15 இதில். அப்போ என்ன ஆகும்? A15 = 15²/2(n). ஸோ 15+1 அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ 15² வந்து என்னது? 225/2(15)னா என்னது? 30+1. அப்போ என்னாகும்? 225/31 அப்படின்னு வருமா? இதான் வந்து A15. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? A8 வந்து 63/11, A15 வந்து 225/31 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.